தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு. நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கு வரவேற்கிறோம். பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் நாளை கனமழை எச்சரிக்கை. 17 தேதி 26 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிப்பு. கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. நெல்லை, தென்காசி, தஞ்சை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை. நெல்லை, விருதுநகர், தேனி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். மழை நேரங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். பிரதமர் மோடி, சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பினரின் வளர்ச்சிக்காக பாடுபடுபவர். பாரதிய ஜனதா தலைவர்கள் கருத்து. பிரதமர் நரேந்திர மோடி 2029 வரை பிரதமராக நீடிப்பார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. உடுமலைப்பேட்டை சிறுமி வன்கொடுமை வழக்கில் சாதிய வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. வழக்கில் தொடர்புடையவர்களின் புகைப்படங்களையும் வெளியிட்டது காவல்துறை. குடியுரிமை திருத்தச் சட்டத்தின்படி 300 பேருக்கு இந்திய குடியுரிமை சான்று வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுதந்திரம் கிடைத்தபோது இந்தியாவிலிருந்து வேறு நாடுகளில் குடியமர்ந்தவர்கள் அங்கு மத ரீதியாக பெரும் பாதிப்பிற்கு ஆளானதாக கூறப்பட்டது. அவர்கள் இந்தியாவில் குடியேற விரும்பினால் குடியுரிமை வழங்கும் வகையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து 300 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதன் அடையாளமாக 14 பேருக்கு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா அதற்கான சான்றுகளை வழங்கினார். இந்திய பதிவுத்துறை தலைவர் உள்ளிட்டோர் குடியுரிமை வழங்கலின் போது உடனிருந்தனர். இருபத்தேழு வார கருவை கலைக்க அனுமதிக்க கோரி இளம்பெண் தொடுத்த வழக்கில் கருவில் உள்ள குழந்தைக்கு வாழ்வதற்குரிய அடிப்படை உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருமணமாகாத 20 வயது இளம்பெண் கடந்த 3 தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தனது கருவை கலைக்க அனுமதிக்க கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். இதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்ததை அடுத்து இளம்பெண் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதிகள் எஸ் வி என் பாட்டி, சந்தீப் மேக்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு மாறான எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. கருவில் உள்ள குழந்தைக்கு வாழ்வதற்கான அடிப்படை உரிமை இருப்பதாகவும் அது பற்றி மனுதாரர் தரப்பு என்ன கூறுகிறது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கருவை கலைப்பதற்கான சட்டம் தாயை மட்டுமே பேசுவதாக இளம்பெண் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். தற்போது 7 மாதங்கள் நிறைவடைந்து விட்டதால் கருவில் உள்ள குழந்தை வாழ்வதற்கான உரிமைக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நீட் தேர்வுக்கான வகுப்புகளுக்கு மனுதாரர் செல்ல வேண்டியுள்ள நிலையில் கருவை சுமப்பதால் வெளியே செல்ல முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் கர்ப்பிணியாக சமூகத்தை எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் மனுதாரரின் மனநிலை, உடல்நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கோரப்பட்டது. அதற்கு ஒன்றும் செய்ய இயலாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். கருக்கலைப்பு சட்டத்தின்படி 24 வாரம் வரை உள்ள கருவை மட்டுமே கலைக்க அனுமதி உள்ளது.
அதற்கும் மேலான வாரங்கள் ஆனதால் 20 வயது இளம்பெண்ணின் கருவை கலைக்க உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது. நியூஸ் கிளிக் ஊடகத்தின் நிறுவனரும் ஆசிரியருமான பிரபர் புகாயஸ்தாவை கைது செய்தது செல்லாது என அறிவித்திருக்கும் உச்சநீதிமன்றம் அவரை உடனடியாக விடுவிக்க டெல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. நியூஸ் கிளிக் ஆங்கில ஊடகத்தை நடத்தி வரும் பிரபர் புகாயஸ்தா இந்தியாவின் இறையாண்மையை சீர்குலைப்பதற்காக சீனாவிலிருந்து நிதி பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். மேலும் ஜனநாயகம் மற்றும் மதச்சார்பின்மைக்கான மக்கள் கூட்டணி என்ற அமைப்புடன் 2019 நடந்த மக்களவைத் தேர்தலை சீர்குலைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டார் என அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சீனா மேற்கொண்டு வரும் பொய் பரப்புரை என்ற பெயரில் நியூயார்க் டைம்ஸ் இதழில் வெளியான கட்டுரையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நியூஸ் கிளிக் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் சுமார் 300 மின்னணு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில் பிரபர் புகாயஸ்தா கைதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் பி ஆர் கவாய், சந்தீப் மேத்தா அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் புகாயஸ்தாவை கைது செய்தது செல்லாது என்றும் அவரை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கைதுக்கான காரணங்கள் புகாயஸ்தாவிற்கு முறையாக வழங்கப்படவில்லை என்றும் எனவே அவரது கைது செல்லாததாகிறது என்றும் நீதிபதிகள் விளக்கினர். விழுப்புரத்திற்கு அருகே குடிநீருக்காக பயன்படுத்தப்படும் திறந்தவெளி கிணற்றில் மனித கழிவு கலந்திருப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் அது தேனடை என்பது தெரியவந்தது. எனினும் ஆட்சியரின் உத்தரவின் பேரில் கிணற்றின் மேல்பகுதி கம்பிவேலி மூலம் மூடப்பட்டது. வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதேபோன்ற ஒரு சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே உள்ள கேஆர் பாளையத்தில் நடந்ததாக புகார் எழுந்தது. அதாவது 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் கேஆர் பாளையத்தில் மக்களின் குடிநீர் தேவைக்காக ஏரிக்கரை அருகே திறந்தவெளி கிணறு அமைக்கப்பட்டு அதன் மூலம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீரேற்றம் செய்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த திறந்தவெளி கிணற்றில் அடையாளம் தெரியாத நபர்கள் மனித கழிவை கலந்ததாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் கிராம மக்கள் புகார் அளித்தனர். இதையடுத்து உடனடியாக காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். கிணற்றுக்குள் ஒருவரை இறக்கி வெளியே எடுத்து பார்த்தபோது அது மனித கழிவு அல்ல, தேனடை என்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர். படிக்கட்டில் ஏதோ ஒரு கருப்பாக ஒரு இது இருந்தது, அது வந்து தவறுதலாக ஏதோ மலம் இருக்குங்கிறத பொதுமக்கள் யாரும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது செய்தி சொல்லியிருந்தாங்க. அது நாங்கள் ஆய்வு செஞ்சு இறங்கி கீழே இறங்கி எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்து அது பொதுமக்கள் முன்னாடியில் தான் அது என்ன இருக்குங்கிற, என்ன மெட்டீரியல் இருக்குங்கிறது பொதுமக்கள் முன்னாடியே தான் அது எடுத்துகிட்டு வந்து பொதுமக்கள் காட்டணும். அது வந்து ஒரு தேன் கூடு வந்து இதை பழசு விழுந்திருக்கு, அதில் விழுந்தது தான் பார்க்கும்போது கருப்பாக இருந்ததுனால ஒரு தவறுதலாக அது எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை நம்ம கிளாரிஃபை பண்ணி சொல்லிட்டோம். கையோடையும் அது வாட்டர் சாம்பிளையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம். டுவார்டு ஈ இங்கே இருக்காரு, அவரே நேரடியாக போயிட்டு அந்த வாட்டர் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் அந்த குடிநீர் வந்து நல்ல குடிநீராக இருக்குது, எந்த இதுவுமே இல்லை. எனினும் திறந்தவெளி கிணறு என்பதால் ஏதேனும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் கிணற்றின் மேல் பகுதியை சுற்றி உடனடியாக கம்பிவேலி அமைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து ஊராட்சி அதிகாரிகள் கிணற்றில் கம்பிவேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் வெளிநபர்கள் ஏற முடியாத வகையில் ஏணிகளில் கதவுகள் அல்லது வேலிகள் அமைக்கவும் குடிநீருக்காக பயன்படுத்தப்படும் திறந்தவெளி கிணறுகளை கம்பிவேலிகள் மூலம் மூடவும் உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காமராஜ்.
இந்து முஸ்லிம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசிய பேச்சு பல்வேறு எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமரின் கூற்றை பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்துள்ளது. இந்து முஸ்லிம் பிரிவினை குறித்து என்றைக்கு பேசுகிறேனோ அன்று நான் பொதுவாழ்வில் ஈடுபட தகுதியற்றவன் ஆகிறேன். ஆனால் நான் அப்படி பேச மாட்டேன் என பிரதமர் நரேந்திர மோடி தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். பிரதமரின் பேச்சை ஆதரித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் பிரதமர் மோடி எப்போதும் இந்து முஸ்லிம் அரசியலை செய்ய மாட்டார் என்றும் சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் மேம்பாட்டுக்கும் பாகுபாடு இல்லாமல் பாடுபடுவார் என்றும் கூறியுள்ளனர். முன்னாள் மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி, பாஜக செய்தி தொடர்பாளர் ஆர் பி சிங் ஆகியோர் மதம் சாதி என எந்த பேதமும் இல்லாமல் ஏழை மக்களுக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி என தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி எப்போதும் 140 கோடி மக்களை பற்றியே யோசிப்பார் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் ஹுசேன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் பேச்சு அவரின் தினசரி பொய்களில் ஒன்று என்று விமர்சித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், தேர்தல் தொடங்கியதிலிருந்து அவரது பேச்சு நமது நினைவுகளிலிருந்து அழிக்கப்பட முடியாதது என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் பிரதமரின் பேச்சு குறித்து கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். வீடு அரசியல், தாலி அரசியல், உங்களுடைய தாலியை அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார். மிகப்பெரிய தோல்வி பயம், 100 தொகுதிகளே வராது, 2 இலக்கத்தில் தான் வெற்றி பெற முடியும் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறது. இந்த அறிக்கையை பார்த்து பயந்து அதிகார வெறியில், அதிகார பசியில் இப்பொழுது தான் பேசிய பேச்சுக்களை உண்மைக்கு புறம்பாக மாற்றி பேசுகிறார், பொய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் அப்படியெல்லாம் பேசவில்லை, நான் அப்படியெல்லாம் பேசினால் இந்த நாட்டில் நான் எப்படி இருக்க முடியும், எப்படி என்று பல்டி அடிக்கிறார். அந்த பல்டி என்று சொல்லுவார்கள், அந்த அந்த பல்டியை மோடி அடித்திருக்கிறார். அவர் என்ன பல்டி அடித்தாலும் இந்த தேசத்துடைய மக்கள் நரேந்திர மோடியை நம்ப மாட்டார்கள். இந்த தேசத்தில் வாழ்கின்ற இந்துக்கள், நானும் இந்து, என் குடும்பமும் இந்து, தோழர்கள்லாம் இந்துக்கள் இருக்கிறார்கள், யாரும் இந்த பாசிச ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ்கின்ற நாடு. தெற்கு காஷ்மீரில் பரப்புரையில் ஈடுபட்ட தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா பதவிக்காக நாட்டை பிரதமர் மோடி பிளவுபடுத்துவதாக விமர்சனம் செய்தார். ஆனால் பதவி எப்போதும் நிலைக்காது, நாடு நிலைத்திருக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி இந்து முஸ்லிம் பிரிவினை பற்றி பேசியதில்லை என்று கூறிய நிலையில் சமீப காலங்களில் சில பரப்புரைகளில் அவர் பேசியவற்றை பார்க்கலாம். சப்கோ வித்ரித் கர் தேங்கே, ஔர் பஹலே ஜப் உன்கி சர்க்கார் தி உன்ஹோனே கஹா தா கி தேஷ் கி சம்பத்தி பர் பஹலா அதிகார் முஸ்லிமானோ கா ஹை. இஸ்கா மத்லப் யே சம்பத்தி இக்கட்டி கர்கே கிஸ்கோ பாட்டேங்கே, ஜின்கே ஜாதா பச்சே ஹை உன்கோ பாட்டேங்கே. ஆந்திர பிரதேஷ் மே எஸ்சி எஸ்டி கே ரிசர்வேஷன் மே சே கமி கர்கே முஸ்லிமானோ கோ ரிசர்வேஷன் தேனே கா பிரயாஸ். ये एक पायलट प्रोजेक्ट था जिसे कांग्रेस पूरे देश में आजमाना चाहती थी. आज कांग्रेस की कलई खुल गई है. साथियों, इस बार भी जो मुस्लिम लीगी घोषणा पत्र कांग्रेस ने जारी किया है, और मैंने पहले दिन कहा था ये कांग्रेस का मैनिफेस्टो पर मुस्लिम लीग की छाप है. हमारे आदिवासी, हमारे बख्शी पंच के भाई बहन, उनको जो आरक्षण मिला है, जो बाबा साहब अम्बेडकर ने दिया है, जो भारत के संविधान ने दिया है, ये आरक्षण भी अब एससी एसटी ओबीसी से लेकर के धर्म के आधार पर मुसलमानों को डिलीवर करना चाहते हैं. பிரதமர் நரேந்திர மோடி 2029 வரை பிரதமராக நீடிப்பார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அமித்ஷா, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை வழங்கப்பட்டது வழக்கமான தீர்ப்பாகிவிடாது என்று நம்புவதாக கூறினார். நாட்டில் பலர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்பட்டிருப்பதாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது கெஜ்ரிவாலுக்கு வேறு பல சிக்கல்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார்.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி எனவும் அதன் மீது நமக்கு இருக்கும் உரிமையை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்றும் அமித்ஷா தெரிவித்தார். ராகுல் காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா, தேர்தலுக்கு முன்பாக அவர் 2 தொகுதிகளில் போட்டியிடும் முடிவை தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் என்று கூறினார். 75 வயதிற்கு பிறகு பிரதமராக நரேந்திர மோடி நீடிக்க மாட்டார் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது, 2029 பிறகும் பிரதமர் நரேந்திர மோடி தங்களை வழிநடத்துவார் என்று கூறினார். और मैं कई बार स्पष्ट कर चुका हूं, फिर से स्पष्ट करना चाहता हूं, 29 तक मोदी जी ही रहेंगे और केजरीवाल आपके लिए कोई अच्छा समाचार नहीं है। 29 के बाद भी मोदी जी ही हमारे चुनाव अभियानों का नेता है, उनके नेतृत्व में ही हम चुनाव। கல்பாக்கத்திற்கு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் நிகழ்ந்த கார் விபத்தில் 5 பேர் உயிரிழந்தது. குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. சாலையின் குறுக்கே மாடு வந்ததால் விபத்து நிகழ்ந்ததா அல்லது அதிவேகத்தில் சென்றதுதான் காரணமா என விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. எங்க பொண்ணு சொல்லிட்டு போலப்பா, அவன் அண்ணனுங்க அவனுங்க எல்லாம் கும்பலாம் ஃப்ரெண்டா கூட போனானுங்கப்பா, எங்க போனானு தெரியலப்பா, நைட்டு போன வந்த பிறகு தான் தெரியும் செத்துட்டாங்கன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நல்ல பையன், அவன்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட கிடையாது. இவர்களின் இந்த அழுகைக்கு காரணம் கல்பாக்கம் அருகே வாயிலூர் பகுதியில் நிகழ்ந்த கோர விபத்து தான். சென்னையைச் சேர்ந்த ராஜேஷ், விக்னேஸ்வரன், ஏழுமலை, யுவராஜ், மாதேஷ் ஆகிய 5 பேர் வெவ்வேறு கடைகளில் முடித்திருத்தும் வேலையை செய்து வந்துள்ளனர். நண்பர்களான இவர்கள் புதுச்சேரிக்கு சென்றுவிட்டு செவ்வாய்க்கிழமை இரவு காரில் சென்னை திரும்பியுள்ளனர். கிழக்கு கடற்கரை சாலையில் கல்பாக்கம் அருகே வாயிலூர் பகுதியில் வந்தபோது சாலையின் குறுக்கே மாடு கடந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்போது மாட்டின் மீது மோதாமல் இருக்க பிரேக் போட்டதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் அதிவேகத்தில் சாலையோர மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சுக்கு நூறாக கார் நொறுங்கிய நிலையில் காரில் பயணித்த ராஜேஷ், ஏழுமலை, யுவராஜ், மாதேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த விக்னேஸ்வரனை அந்த பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி விக்னேஸ்வரன் உயிரிழந்தார். விபத்தில் உயிரிழந்த 5 பேரும் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களை நம்பியே குடும்பம் உள்ள நிலையில் இந்த இழப்பு அவர்களது குடும்பத்தினரை நிலைகுலைய வைத்துள்ளது. பெட்ரோல் போடும்போதெல்லாம் நான் பேசினேன், அதுக்கப்புறம் வண்டி ஓட்டின்னு வருவான்ட்டு நான் பேசலை. அப்புறம் நானாக ஃபோன் பண்ணேன், வரலையே, 10 மணி ஆச்சே வரலையே, நான் வீடை பூட்டுவா, நீ அங்கேயே தங்குறியான்னு நான் கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணால் யாரோ ஒருத்தர் எடுத்தாங்க, இவன் எல்லாருக்கிட்டே ஃபோனு கொடுத்து கலாய்ப்பான் என்ன, அதனால நீ யாரா, என் பிள்ளைய பேச இல்லைம்மா, நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்னு சொன்னார். அடிபட்டுடுச்சு, நீங்கள் வாங்கம்மா செங்கல்பட்டுக்குன்னு நான் நைட்டு வந்தோம். நாங்கள் என் பையனோட ஃப்ரெண்டு, ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, டெய்லி வருவான். வரும்போதெல்லாம் என்னை வந்து அங்கிள் அங்கிள் கிட்டத்தட்ட 8 வருஷமாக என் பையனோட ஃப்ரெண்டு, அவ்வளோ நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பேர் மாதேஷ், ரொம்ப தங்கமான பையன். அவங்க அம்மா தான் அவங்க அக்கா, அவங்க அப்பா இல்லை, ரொம்ப நல்ல பையன். அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவன் தான் இன்னைக்கு அவனை இழந்துட்டு நிற்கிறாங்க. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு 5 பேரின் உடல்கள் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் அதிவேகத்தில் கார் வந்ததாலேயே விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. சாலையின் குறுக்கே மாடு வந்ததாக கூறப்படும் நிலையில் விபத்து இரவில் நடந்திருப்பதால் அந்த நேரத்தில் மாடு சாலையில் நடமாட வாய்ப்பில்லை என கருதுகின்றனர். எனினும் உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்,
பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெறாமல் தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் காவல்துறை செய்ய வேண்டும் என அவருடைய குடும்பத்தார்களும் மற்றும் வாகன ஓட்டிகளுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ஆனந்தன். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே பி கே ஜெயக்குமாரின் மரணம் நேரிட்டு 2 வார காலமாகியும் எந்த துப்பும் துலங்கவில்லை. என்ன நடக்கிறது ஜெயக்குமார் மரண வழக்கில், ஏன் மர்மம் விலகவில்லை என்று பார்க்கலாம். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த கே பி கே ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி வெளியே சென்ற நிலையில் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை. 3ஆம் தேதி அவரை காணவில்லை என்று அவரது குடும்பத்தினர் புகார் அளித்த நிலையில், கரைசுத்துப்புதூரில் உள்ள அவரது தோட்டத்தில் கடந்த 4ஆம் தேதி பாதி எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இவரது மரணம் கொலையா தற்கொலையா, இதில் தொடர்புடையவர்கள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்ற விவரங்கள் இதுவரை தெரிய வரவில்லை. பத்து தனிப்படைகள் அமைத்து விசாரிக்கப்பட்டும் இன்னும் இந்த மரணத்தில் மர்மம் விலகவில்லை. இந்நிலையில் 6 வகையான அறிக்கைகளுக்கு தாங்கள் காத்திருப்பதாகவும், அந்த அறிக்கைகளுக்கு பிறகே மரணத்தில் துப்பு துலங்கும் என்றும் சொல்கிறது காவல்துறை. 1. உடற்கூறாய்வு முழு அறிக்கை. முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கையில் முழுமையான தகவல் காவல்துறைக்கு கிடைக்கவில்லை. இதனால் முழுமையான அறிக்கைக்காக காத்திருக்கிறது காவல்துறை. 2. சைபர் கிரைம் அறிக்கை. ஜெயக்குமாரின் செல்போனை தற்போது வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகையால் அவர் யார் யாரிடம் பேசினார், அவருடைய தொலைபேசி எங்கு உள்ளது என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 3. டிஎன்ஏ பரிசோதனை அறிக்கை. தோட்டத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டது ஜெயக்குமாரின் உடல்தானா என்ற சந்தேகத்தை குடும்பத்தினர் எழுப்பிய நிலையில், அவரது எலும்பு மதுரை மண்டல தடயவியல் அறிவியல் மற்றும் டிஎன்ஏ பிரிவு அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 4. தடய அறிவியல் துறை அறிக்கை. சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மற்றும் ஆவணங்கள், கடப்பாக்கள், இரும்பு கம்பியிலிருந்து சேகரிக்கப்பட்ட தடயங்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 5. கையெழுத்து அறிக்கை. ஜெயக்குமார் மரண வாக்குமூலம் என 2 கடிதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில், இதில் உள்ளவை யாருடைய கையெழுத்து என்று அறிய ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 6. உடல் பாகங்கள் பகுப்பாய்வு அறிக்கை, அதாவது விஸ்ரா அறிக்கை. ஜெயக்குமார் உடலில் ஏதேனும் விஷம் செலுத்தப்பட்டுள்ளதா, கடைசியாக அவர் என்ன உணவுகள் உட்கொண்டார் என்பன உள்ளிட்ட தகவல்களை சேகரிக்கும் நோக்கில் அவருடைய உடல் உறுப்புகள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. இந்த 6 ஆய்வறிக்கைகளும் முழுமையாக கிடைத்த பிறகே ஜெயக்குமார் மரணத்தில் துப்பு துலங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக 10 முதல் 15 நாட்களில் இந்த அறிக்கைகள் கிடைத்துவிடும் நிலையில், இதுவரை இந்த அறிக்கைகள் கிடைக்காமல் காவல்துறை விசாரணையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை வரை கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு 18 மற்றும் 19ஆம் தேதி ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. 17ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி
கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சி, திருவாரூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய 26 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 18 தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரையும், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சி, திருவாரூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 19 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 19 தேதியும் நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரையும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இச்சூழலில் கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து துறைகளும் முழுவீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட பகுதிகளான குழித்துறை, மார்த்தாண்டம், மேல்புரம், அருமனை, திருப்பரப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூரி, மணிமுத்தாறு உள்ளிட்ட பகுதிகளிலும், மாநகர பகுதிகளிலும் கனமழை பெய்தது. வள்ளியூரில் கனமழை காரணமாக ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கிய நிலையில் அந்த வழியாக சென்ற அரசு பேருந்து சுரங்கப்பாதையில் சிக்கியது. இதையடுத்து பேருந்தில் இருந்த 40 பயணிகளை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். தென்காசி மாவட்டத்தில் மேலகரம், குற்றாலம், செங்கோட்டை, சங்கரன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் வறண்டு கிடந்த ஓடைகளில் செந்நிறத்தில் தண்ணீர் பாய்ந்தது. கும்பகோணத்தில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டிய நிலையில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இதேபோல் விருதுநகர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, திருவையாறு, விருத்தாச்சலம், நெய்வேலி, திண்டிவனம், கோவை என தமிழகத்தின் பல பகுதிகளில் கோடை மழை கொட்டியது. இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 18 மற்றும் 19 தேதிகளில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்கும்படியும், மழை நேரங்களில் மரங்கள், மின் கம்பங்கள், நீர்நிலைகளுக்கு அருகில் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக அவசர உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடர்பாடுகள் ஏதும் இருப்பின் 24 மணி நேரமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை எண் 1077 தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாவட்டம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தென்காசி, தேனி, நீலகிரி, கோவை, விருதுநகர் உள்ளிட்ட 26 மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஆணையர் அவசர கடிதம் எழுதியுள்ளார். அதில் கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து துறைகளும் முழுவீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், நிலையான வழிபாட்டு நெறிமுறைகளின்படி கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். கனமழையின் போது ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால்
மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக பேரிடர் மேலாண்மை துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், கோவை, மதுரை, தேனி, நாமக்கல், அரியலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. டெங்கு காய்ச்சலுக்கான வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதால் நோய் தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவாறு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அரசு மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 37 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஜார்க்கண்ட் அமைச்சர் ஆலம்கீர் ஆலமை அமலாக்கத்துறை கைது செய்தது. ஜார்க்கண்ட் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருப்பவர் ஆலம்கீர் ஆலம். இவரது தனிச்செயலாளர் சஞ்சீவ் லாலின் உதவியாளர் ஜஹாங்கீரின் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் அண்மையில் அங்கு சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினர் 37 கோடி ரூபாயை கைப்பற்றினர். இது தொடர்பான விசாரணைக்காக ராஞ்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் ஆலம்கீர் ஆஜரானார். அவரிடம் 9 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே இந்த வழக்கில் ஜஹாங்கீர் மற்றும் சஞ்சீவ் லால் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பிணை மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒத்திவைத்துள்ளது. அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் பிணை வழங்க கோரியும் செந்தில் பாலாஜி தரப்பில் தொடுக்கப்பட்ட மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓஜா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணையை வேறு தேதிக்கு மாற்ற அமலாக்கத்துறை சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பு 330 நாட்களுக்கு மேலாக செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளார் என்றும் அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை கால தாமதப்படுத்தவே அவகாசம் கோருகிறது என்றும் வாதிடப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் பிணையை நிராகரித்துள்ளது என்றும் வழக்கை 3 மாதங்களில் முடிக்க உத்தரவிட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு அமலாக்கத்துறை வழக்கை தள்ளி வைக்க கோருகிறது, அப்படியானால் இடைக்கால பிணை வழங்க வேண்டும் என்று வாதத்தை முன்வைத்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். ஏற்கனவே இந்த மனு மீதான விசாரணை கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றபோது வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க அமலாக்கத்துறை தரப்பு கோரியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பு நீண்ட நாட்களாக செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதை சுட்டிக்காட்டி வழக்கு விசாரணையை உடனடியாக நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தது. சவுக்கு சங்கர் மீது பெண் காவலர்கள் தொடர்ச்சியாக புகார் அளித்து வரும் நிலையில் புகார் மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு மகளிர் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. பெண் காவலர்களை இழிவுபடுத்தி பேசியதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் சங்கருக்கு எதிராக பல்வேறு காவல் நிலையங்களில் பெண் காவலர்கள் புகார் கொடுத்து வரும் நிலையில் தற்போது மகளிர் ஆணையத்திலும் சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் காவலர்கள் புகார் அளித்து வருகின்றனர். கடந்த 5 நாட்களில் மட்டும் 17 புகார்கள் மகளிர் ஆணையத்திற்கு வந்துள்ளதாகவும் தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருப்பதால் சங்கர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறும் கூறி டிஜிபிக்கு மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது. கடிதத்தை டிஜிபி பரிசீலனை செய்த பின்பு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தை தொடர்வது நேர்பட பேசு. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.